மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயற்பியல் படிக்கும் மாணவ கண்மணிகளுக்கு எனது வணக்கமும் வாழ்த்துக்களும். அலகு மூன்று, காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள். அதில் காந்தவியல் பற்றி இப்பொழுது கற்கப் போகின்றோம். காந்தம் என்ற வார்த்தையே நம்மளை ஈர்க்கின்றது. ஏனெனில் அந்த காந்த பண்பினால் நாம் பெறும் வசதிகள் பலவற்றவை. உதாரணமாக ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டின் பின்புறம் உள்ள கருப்பு பட்டையில் நம்முடைய வங்கி கணக்கு எண் மற்றும் பல்வேறு விவரங்கள் உள்ளன. நாம் அதை ஏடிஎம்மில் செருகும் பொழுது நம்முடைய விவரங்கள் படிக்கப்பட்டு நமக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்கின்றது. அடுத்ததாக நகல் எடுக்கும் கருவி, ஜெராக்ஸ் மிஷின். அதில் நமக்கு வேண்டிய பக்கங்களை நகல் எடுக்கும் பொழுது அந்த பக்கங்களின் இமேஜ் ஆனது காந்த இமேஜாக அந்த ட்ரம்மில் பதிவேற்றப்பட்டு அதில் மசியானது ஒட்டி நமக்கு வேண்டிய நகல்களை எடுத்து தருகின்றது. மேலும் நமது வீடுகளில் உள்ள ஃப்ரிட்ஜ், அதில் நாம் அந்த கதவை சரியாக மூடுவதற்கும் திறப்பதற்கும் காந்தமானது பயன்படுகின்றது. மேலும் கணிப்பொறிகளில் ரோம், ரேம் எனப்படும் நினைவு குறிப்புகள், அதில் காந்த பொருட்களே உள்ளன. மேலும் ஹார்ட் டிஸ்க் எனப்படும் நினைவு பொருளிலும் காந்த பொருட்கள் பயன்படுகின்றன. இவ்வாறாக இந்த காந்த பண்புகளானது நம் வாழ்வில் நீக்கமர எல்லா இடங்களிலும் நிறைந்துள்ளது. மேலும் அணு அளவிலும் எலக்ட்ரான்கள் துகள்களிலும் அந்த காந்த பண்புகள் உள்ளது. ஆகவே அந்த காந்த பண்பை பற்றி படிப்பதில் நாம் பெரும் ஆர்வம் கொள்கிறோம். அவ்வாறாக நாம் காந்த பண்புகளை பற்றி படிக்கும் பொழுது அவற்றில் நாம் பயன்படுத்தும் மிக முக்கியமான வார்த்தைகளின் அர்த்தங்களை தெரிந்து கொள்ள முனைகிறோம். அந்த காந்தவியல் எனப்படும் மேக்னட்டிசம் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? அந்த இரும்பு தாதுவின் பெயரான மேக்னடைட் என்ற பெயரிலிருந்து வந்தது என நாம் அறியலாம். அடுத்ததாக காந்த ஒதுக்கம், மேக்னட்டிக் டிக்ளினேஷன். அதாவது நம்மளுடைய பூமியானது ஒரு காந்த பொருள் என நாம் அறிகிறோம். நம்மளது பூமி வடதுருவம் தென்துருவம் என காந்த பண்புகளை பெற்றுள்ளது. அதில் நாம் ஒரு காந்த ஊசியை தொங்க விடும் பொழுது எந்த ஒரு காந்த ஊசியும் தென்வடலாக நிற்கும் என நாம் அறிகிறோம். அந்த காந்த ஊசியின் துருவத்தளத்திற்கு நாம் அந்த காந்த ஊசியை தொங்க விடும் பொழுது அது புவியின் துருவத்தளத்தில் மிக சரியாக நிற்காது, சற்று ஒதுங்கியே நிற்கும். இவ்வாறு ஒதுங்கி நிற்கும் அளவானது புவியில் ஒவ்வொரு புள்ளியிலும் அந்த அளவு மாறுபடும். அதை அளப்பதற்கான அளவீடு தான் காந்த ஒதுக்கம் எனப்படும். ஆகவே ஒரு காந்த துருவ தளத்திற்கும் புவியின் அச்சு துருவ தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் காந்த ஒதுக்கம், டிக்ளினேஷன், டி என அழைக்கப்படுகிறது. மறுமுறை சொல்கிறேன், காந்த துருவ தளத்திற்கும் புவி அச்சு துருவ தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் காந்த ஒதுக்கம் என அழைக்கப்படுகிறது. இந்த காந்த ஒதுக்கமானது புவியின் ஒவ்வொரு புள்ளியிலும் மதிப்பு மாறுபடுகிறது. உதாரணமாக உயர்ந்த குறுக்கு கோடுகளுக்கு டி மதிப்பு பெருமமாகவும் புவி நடுக்கோட்டிற்கு அருகில் டியின் மதிப்பு சிறுமமாகவும் இருக்கும். மிகச் சரியாக சென்னையில் இதன் மதிப்பு -1°8. இது எதிர்குறி மதிப்பு, ஏனெனில் முள்ளானது எதிர் திசையில் நகர்கிறது. அடுத்த வார்த்தையானது காந்த சரிவு, மேக்னட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன் எனப்படும். அதாவது புவியின் மொத்த காந்தப்புலமானது அதன் கிடைத்தள திசையுடன் ஏற்படுத்தும் கோணம் சரிவு அல்லது காந்த சரிவு எனப்படும். அதாவது புவியினுடைய காந்தப்புலத்தை நாம் கிடைத்தள கூறு மற்றும் செங்குத்து கூறு என இரு கூறுகளாக பிரிக்கலாம். அவ்வாறு பிரிக்கும் பொழுது அந்த மொத்த காந்தப்புலத்திற்கும் கிடைத்தள கூறுக்கும் இடையே உள்ள கோணமே காந்த சரிவு, இன்க்ளினேஷன் எனப்படும். ஐ என்ற குறியீட்டால் அழைக்கப்படுகிறது. சென்னையில் காந்த சரிவு 14°16′ ஆகும். புவியின் மொத்த காந்தப்புலத்தை பிஇ எனவும் அதன் கிடைத்தள கூறின் குறியீட்டை பிஹெச் எனவும் செங்குத்து கூறுக்கான குறியீட்டை பிபி எனவும் கொண்டால் பிஹெச் சமம் பிஇ காஸ் ஐ, பிவி சமம் பிஇ சைன் ஐ. இதனுடைய விகிதமானது டேன் ஐ சிஈக்வல்டு பிவி பை பிஹெச். புவி காந்தப்புலம் மற்றும் புவி காந்தப்புல கூறுகள். நாம் திசையை காட்டுவதற்கு முற்காலத்தில் காந்த ஊசியை பயன்படுத்தினோம். காந்த ஊசியின் வடமுனையானது புவியின் வடமுனைக்கு அருகே உள்ள காந்த தென்முனையால் ஈர்க்கப்படுகிறது. அதேபோல் காந்த ஊசியின்
தென்முனையானது புவியின் தென்முனைக்கு அருகே உள்ள வடமுனையால் ஈர்க்கப்படுகிறது. புவியின் காந்தப்புலம் பற்றி படிக்கும் இயற்பியலின் பிரிவுக்கு புவி காந்தவியல் ஜியோ மேக்னட்டிசம் அல்லது நிலகாந்தவியல் டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம் என்று பெயர். காந்த நடுவரை கோட்டில் புவிகாந்த புலம். புவிகாந்த புலம் புவி பரப்பிற்கு இணையாக திசை காட்டும் கருவியின் பொறிமுள் I=0° என்ற சரிவு கோணத்தில் ஓய்வு நிலையை அடைகிறது. அதாவது அங்கு புவிகாந்த புலத்தின் செங்குத்து கூறு சுழியாகும். அப்பொழுது புவிகாந்த புலத்தின் மொத்த மதிப்பு BE ஆனது புவிகாந்த புலத்தின் கிடைமட்ட கூறு BH-க்கு சமமாக இருக்கும். நடுவரை கோட்டில் கிடைத்தள கூறு பெருமமாகவும் செங்குத்து கூறு சுழியாகவும் உள்ளதை படத்தில் நாம் காணலாம். துருவங்களில் புவிகாந்த புலம். புவிகாந்த புலம் புவி பரப்புக்கு செங்குத்தாக திசை காட்டும் கருவியின் குறிமுள் I=90 என்ற சரிவு கோணத்தில் ஓய்வு நிலையை அடைகிறது. இங்கு புவிகாந்த புலத்தின் செங்குத்து கூறு பெருமமாகவும் புவிகாந்த புலத்தின் கிடைத்தள கூறு சுழியாகவும் இருக்கும். ஆகவே BH=0, BV=BE ஆக இருக்கும். காந்த துருவங்களில் செங்குத்து கூறு பெருமமாகவும் கிடைத்தள கூறு சுழியாகவும் இருக்கும் என்பதை அருகிலுள்ள படம் காட்டுகிறது. காந்த இருமுனை திருப்புத்திறன். நாம் முதலாவது பாடத்தில் மின் இருமுனைகளை பற்றி படித்திருப்போம். மின் இருமுனை என்பது எதிரெதிரான சமமான மின்னூட்டங்கள் சிறிது தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளவையாகும். அதேபோல் காந்த இருமுனை உள்ளது. காந்த இருமுனைகள் இயற்கையாகவே சமமான எதிரெதிரான இரண்டு துருவங்கள் சிறிது தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. அதாவது ஒரு சட்டகாந்தத்தில் வட துருவம் தென் துருவம் ஆனது 2L என்ற தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. அதில் காந்த முனை வலிமை மற்றும் காந்த நீளம் இவற்றின் பெருக்கல் பலன் காந்த இருமுனை திருப்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. காந்தத்தின் முனைகளுக்கு உள்ள வலிமையை காந்த முனை வலிமை எனப்படும். அதனுடைய குறியீடு அதாவது மேக்னட்டிக் சார்ஜ் QM என்ற குறியீட்டில் குறிக்கிறோம். அது அதனுடைய நீளத்தால் பெருக்கப்படும் பொழுது கிடைக்கின்ற அளவு காந்த இருமுனை திருப்புத்திறன். இதன் ஒரு வெக்டர் அளவு. இதனுடைய குறியீடு PM வெக்டர் என குறிப்பிடலாம். ஆகவே PM வெக்டர் QM இன்ட்டு D வெக்டர். இங்கு D என்பது தென்முனையிலிருந்து வடமுனை வரை வரையப்பட்ட வெக்டரை குறிக்கிறது. அதன் எண் மதிப்பு D மாடுலஸ் வெக்டர் QL ஆகும். ஆகவே காந்த இருமுனையின் திருப்புத்திறன் எண் மதிப்பு PM=2×QML. இதன் SI அலகு ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். காந்த இருமுனை திருப்புத்திறனின் திசை தென்முனையிலிருந்து வடமுனை நோக்கியே இருக்கும். காந்த புலம். ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரலகு முனை வலிமை கொண்ட சட்டகாந்த முணரும் விசையே அப்புள்ளியில் காந்தப்புலம் B என வரையறை செய்யப்படுகிறது. மறுமுறை, ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓரலகு முனை வலிமை கொண்ட சட்டகாந்த முணரும் விசையே அப்புள்ளியில் காந்தப்புலம் B என வரையறை செய்யப்படுகிறது. இதன் அலகு நியூட்டன் பெர் ஆம்பியர் பெர் மீட்டர். ஆகவே B வெக்டர் சமம் 1/QM இன்ட்டு F வெக்டர். வட துருவ ஒளித்தோற்றம் மற்றும் தென் துருவ ஒளித்தோற்றம். இயற்கையாகவே நாம் பல அதிசயங்களை வானத்தில் காண்கிறோம். துருவப்பகுதியில் நாம் கவனிக்கக்கூடிய அதிசயங்களில் ஒன்றுதான் இந்த வட துருவ ஒளித்தோற்றம் மற்றும் தென் துருவ ஒளித்தோற்றம். உயர்ந்த குறுக்கு கோட்டு பகுதியில் வசிக்கும் மக்கள் இரவு வானில் பளிச்சிடும் வெளிர் நீல ஒளி தோன்றுவதை கண்டிருப்பார்கள். இவை எதனால் ஏற்படுகிறது எனில், புவியின் வளிமண்டலத்தில் உள்ள வாயு துகள்கள் சூரிய காற்றினால் சூரியனின் வளிமண்டலத்தில் இருந்து வெளியிடப்படும் அதிகமான மின்னூட்ட துகள்களுடன் இடைவினை புரிவதால் இந்த ஒளித்தோற்றம் ஏற்படுகிறது. அயனி நிலையில் உள்ள ஆக்சிஜன் மூலக்கூறுகள் மோதலில் ஈடுபடும் போது பச்சை வண்ணத்துடன் கூடிய வெளிர் மஞ்சள் நிற ஒளி தோன்றும். அதேபோல் அயனி நிலையில் உள்ள நைட்ரஜன் மூலக்கூறுகள் மோதலில் ஈடுபடும் போது நீலம் அல்லது ஊதா சிவப்பு வண்ண ஒளி தோன்றும். இவை வானத்தில் ஏற்படக்கூடிய அதிசயங்களாகும். அடுத்ததாக காந்தத்தினுடைய பண்புகள். நாம் சிறிய வகுப்புகளில் நாம் காந்தத்தினுடைய பண்புகளை படித்துள்ளோம். அதாவது தடையின்றி தொங்கவிடப்பட்ட சட்டகாந்தம் எப்பொழுதும் வட தென் திசையை நோக்கியே நிற்கும். ஒரு காந்தம் மற்றொரு காந்தத்தை அல்லது காந்த பொருளை தன்னை நோக்கி ஈர்க்கும். இந்த ஈர்ப்பு விசை சட்டகாந்தத்தின் முனைகளின் வலிமையாக கருதப்படும். ஒரே மாதிரியான முனைகள் ஒன்றை ஒன்று எதிர்க்கும். அதேபோல் எதிர் முனைகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். சட்டகாந்தம் ஒன்றினை இரும்பு துகள்களில் தோய்த்து எடுக்கும் பொழுது
அதன் முனைகளில் இரும்பு துகள்கள் அதிகமாக ஒட்டிக்கொள்ளும். அதாவது முனைகளிலேயே அதிக முனை வலிமை உள்ளது என்று நாம் அறியலாம். அதன் பண்புகள் மேற்கொண்டு நாம் படிக்கும் பொழுது, ஒரு காந்தம் துண்டுகளாக உடையும் பொழுது அதன் ஒவ்வொரு துண்டும் வடமுனை மற்றும் தென்முனை கொண்ட காந்தம் போன்று செயல்படும். காந்தத்தின் இரு முனைகளும் சம முனை வலிமையை பெற்றிருக்கும். சட்ட காந்தம் ஒன்றின் மொத்த நீளம் அதன் வடிவியல் நீளம் என்றும், காந்த முனைகளுக்கு இடையே உள்ள நீளம் காந்த நீளம் என்றும் அழைக்கப்படும். காந்த நீளம் எப்பொழுதும் வடிவியல் நீளத்தை விட சற்றே குறைவாக இருக்கும். காந்த நீளத்திற்கும் வடிவியல் நீளத்திற்கும் உள்ள தகவு 5/6. அதாவது காந்த நீளம் பை வடிவியல் நீளம் சமம் 5/6 = 0.833. ஒரு காந்த திருப்புத்திறனானது எவ்வகையில் மாறுபடுகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு காந்தத்தை நீளவாக்கில் இரு சம துண்டுகளாக வெட்டும் பொழுது அதனுடைய காந்த திருப்புத்திறன் எவ்வாறு மாறுபடுகிறது என்றும், ஒரு காந்தத்தை நீளத்திற்கு குறுக்காக இரு சம துண்டுகளாக வெட்டும் பொழுது அதன் காந்த திருப்புத்திறன் எவ்வாறு மாறுபடுகிறது என்றும் நாம் கணக்கிட உள்ளோம். படத்தில் ஒரு காந்தமானது அதனுடைய நீளவாக்கில் இரு சம துண்டுகளாக வெட்டப்பட்டுள்ளது. அதாவது அதன் நீளத்தில் எந்த மாறுபாடும் இல்லை, ஆனால் அதன் தடிமனில் மதிப்பு சமமாக குறைகிறது. சட்டகாந்தத்தை நீளவாக்கில் அதன் அச்சின் வழியாக இரு சம துண்டுகளாக வெட்டும் பொழுது அதன் புதிய காந்த முனை வலிமை QM′(QM/2). ஆனால் காந்தத்தின் நீளம் மாறாது. எனவே காந்த திருப்புத்திறன் PM′QM′(2L). QM′க்கு பதிலாக நாம் மேற்கண்ட மதிப்பை பிரதியிடும் பொழுது PM′QM/2×2L = 1/2 QM×2L. நாம் ஏற்கனவே QM×2L ஐ காந்த திருப்புத்திறன் அதாவது PM என அறிவோம். ஆகவே பிரதியிடும் பொழுது நமக்கு PM′1/2 PM என கிடைக்கிறது. அதை வெக்டர் வடிவில் எழுதும் பொழுது PM′(1/2 PM⁵. அதாவது நாம் ஒரு காந்தத்தை நீளவாக்கில் இரு துண்டுகளாக வெட்டும் பொழுது அந்த காந்த திருப்புத்திறனானது பாதி அளவாக குறைகிறது என நாம் அறியலாம். அதேபோல் காந்தத்தை அதன் அச்சுக்கு குறுக்காக இரு துண்டுகளாக வெட்டும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது எனில், சட்டகாந்தத்தின் அச்சுக்கு செங்குத்தாக இரு சம துண்டுகளாக வெட்டும் பொழுது அதன் முனை வலிமையில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது, ஆனால் காந்த நீளம் பாதியாக குறையும். எனவே காந்த திருப்புத்திறன் PM′QM×1/2 2L, அதாவது அதன் நீளமானது பாதியாக குறைகிறது. QM×2L = 1/2 PM. வெக்டர் வடிவில் PM′(1/2 PM⁵). அதாவது அதன் அச்சுக்கோட்டுக்கு குறுக்காக நாம் இரு சம துண்டுகளாக வெட்டினாலும் காந்த திருப்புத்திறனானது பாதியாக குறைகிறது என்பதை நாம் அறியலாம். அடுத்ததாக காந்த புலக்கோடுகள். காந்தப்புல கோடுகள் என்பது ஒரு கற்பனை கோடு. இது மைக்கேல் ஃபாரடே என்பவர் காந்தத்தின் தன்மையை அறிவதற்காக வடிவமைத்த ஒரு கொள்கையாகும். அதாவது ஓரலகு வடதுருவம் காந்தமானது ஒரு காந்தப்புலத்தில் வைக்கும் பொழுது நகர்கின்ற பாதையே காந்தப்புல கோடுகள் என வரையறுக்கப்படுகிறது. இந்த காந்தப்புல கோடுகள் தொடர்ச்சியாக மூடப்பட்ட ஒரு வளைகோடுகளாகும். காந்த கோடுகளின் திசை காந்தத்திற்கு வெளியே வடமுனையிலிருந்து தென்முனை நோக்கியும், காந்தத்திற்கு உள்ளே தென்முனையிலிருந்து வடமுனை நோக்கியும் இருக்கும். இது நாம் சென்ற வகுப்புகளில் நாம் படித்தவையாகும். மூடப்பட்ட வளைகோட்டின் எந்த ஒரு புள்ளியிலும் உள்ள காந்தப்புலத்தின் திசையை அப்புள்ளியில் உள்ள காந்தப்புல கோட்டிற்கு வரையப்படும் தொடுகோட்டின் திசையிலிருந்து அறியலாம். காந்தப்புல கோடுகள் எப்பொழுதும் ஒன்றை ஒன்று வெட்டாது. அவ்வாறு வெட்டி கொண்டால் அவ்விடத்தில் வைக்கப்படும் காந்த ஊசியானது ஒரே ஊசி இருவேறு திசைகளை காமிக்கும் நிலை ஏற்படும். அவ்வாறு நடைமுறை சாத்தியமில்லை. ஆகவே எந்த இரு காந்த விசை கோடுகளும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. காந்தப்புலத்தின் வலிமைக்கு தக்கவாறு காந்தப்புல கோடுகள் அமைந்திருக்கும். அதாவது வலிமையான காந்தப்புலத்திற்கு கோடுகள் மிக நெருக்கமாகவும், வலிமை குறைந்த காந்தப்புலத்திற்கு கோடுகள் இடைவெளி விட்டும் இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான வார்த்தை என்னவெனில் காந்த பாயம். ஓரலகு பரப்பின் வழியே செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கைக்கு காந்த பாயம் பைபி என்று பெயர். ஓரலகு பரப்பின் வழியே செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கைக்கு காந்த பாயம் என்று பெயர். அதாவது பைபி = B⃗A⃗.
இங்கு இரண்டு வெக்டர்களின் புள்ளி பெருக்கல் என்பது ஒரு ஸ்கேலர் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணமாகும். ஆகவே 5b is equal to b வெக்டர் புள்ளி a வெக்டர் சமம் ba cos தீட்டா சமம் b பெர்பெண்டிகுலர் a. அருகில் உள்ள படத்தில் அதற்கான விளக்கங்கள் காட்டப்பட்டுள்ளது. சிவப்பு வண்ண கோடுகள் காந்த புலத்தையும் ப்ளூ வண்ண பரப்பானது அதற்கு செங்குத்தாக உள்ளதாகவும் காட்டப்பட்டுள்ளது. கோணமானது பரப்புக்கு செங்குத்தாக b உள்ள பொழுது, அதாவது தீட்டா சீக்குவல் டு ஜீரோ எனில் காந்தப்பாயம் பை b சீக்குவல் டு ba பெருமம், அதாவது காஸ் ஜீரோ ஒன்று. பரப்பிற்கு இணையாக b உள்ள பொழுது, அதாவது தீட்டா சீக்குவல் டு 90 டிகிரி எனில் காந்தப்பாயம் பை சீக்குவல் டு ஜீரோ, அதாவது காஸ் 90 ஜீரோ பை b இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சீரற்ற காந்தப்புலம் உள்ள பரப்பிற்கு நாம் காந்தப்பாயம் காண வேண்டுமெனில் அந்த பரப்பினை நாம் தொகை காண வேண்டும், அதாவது 5b is equal to integral b vector dot da vector. காந்தப்பாயம் என்பது ஒரு ஸ்கேலர் அளவு, இதன் SI அலகு வெப்பர் WB என குறிப்பிட வேண்டும். அதன் பரிமாண வாய்ப்பாடு m L square T minus 2 A square. இதன் CGS அலகு மேக்ஸ்வெல் ஆகும். ஒரு வெப்பர் என்பது 10^8 மேக்ஸ்வெல் ஆகும். காந்தப்பாய அடர்த்தி, காந்தப்புல கோடுகளுக்கு செங்குத்தாக உள்ள ஓரலகு பரப்பின் வழியாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கையே காந்தப்பாய அடர்த்தியாகும். இதன் அலகு வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது டெஸ்லா. மறுமுறை சொல்கிறேன், காந்தப்புல கோடுகளுக்கு செங்குத்தாக உள்ள ஓரலகு பரப்பின் வழியே செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை காந்தப்பாய அடர்த்தியாகும். இதன் அலகு வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது டெஸ்லா. சீரான காந்தப்புலம் என்றால் என்ன? அதாவது அந்த கொடுக்கப்பட்ட பரப்பு முழுவதும் காந்தப்புலத்தின் மதிப்பு மாறாமல் இருந்தால் அது சீரான காந்தப்புலம் எனப்படும். அதை நாம் வெக்டர் முறையில் இல்லை படத்தில் காட்டும் பொழுது அதன் எண்மதிப்பிலும் திசையிலும் மாறாமல் இருக்க வேண்டும். அருகில் உள்ள படத்தில் நமக்கு சிவப்பு வண்ண கோடுகள் எண்மதிப்பிலும் திசையிலும் மாறாமல் உள்ளன, சீரான இடைவெளியில் உள்ளன. ஆகவே இது சீரான காந்தப்புலமாகும். கீழே உள்ள படத்தில் சிவப்பு வண்ண கோடுகள் எண்மதிப்பில் சமமாக இருந்தாலும் இடைவெளிகள் மாறி உள்ளது, ஒரே அளவில் இல்லை. ஆகவே இந்த காந்தப்புலம் சீரற்ற காந்தப்புலம் எனப்படும். ஒரு காந்தத்தின் அருகே மற்றொரு காந்தத்தை கொண்டு வரும் பொழுது அங்கே ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை செயல்படும். நாம் முன்னரே சொல்லியது போல ஒரே முனைகளுக்கிடையே விலக்கு விசையும் எதிரெதிரான முனைகளுக்கிடையே ஈர்ப்பு விசையும் செயல்படும். அந்த விசையினுடைய எண்மதிப்பை காண நமக்கு காந்தவியலின் கூலும் எதிர்தகவு இருமடி விதி பயன்படுகிறது. அதாவது இரண்டு முனைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசையானது அந்த முனை வலிமைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்தகவிலும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்தகவிலும் இருக்கும். இரண்டு காந்த முனைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை அவற்றின் முனை வலிமைகளுக்கு பெருக்கல் பலனின் நேர் விகிதத்திலும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும். எஃப் நேர்தகவு QMA into QMB by R square R vector. அதாவது QMA என்பது A காந்தத்தினுடைய முனை வலிமை, QMB என்பது B காந்தத்தினுடைய முனை வலிமை, R என்பது இரண்டு முனைகளுக்கு இடையே உள்ள தொலைவு. இதை நாம் சமப்படுத்தும் பொழுது ஒரு மாறிலி K என்ற மாறிலியை இட்டு F vector சமம் K into QMA QMB by R square into R ஓரலகு வெக்டர் என எழுதலாம். இதில் கே என்பது மாறிலி, வெற்றிடத்திற்கு அதன் மதிப்பு μ0/4π ஈக்குவல் டு 10⁻⁷ ஹென்றி பெர் மீட்டர். இப்பொழுது நாம் ஒரு காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலத்தை அறியப் போகிறோம். அதாவது காந்த இருமுனை என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு சட்டகாந்தம். அதன் சட்டகாந்தத்திற்கு வடமுனை தென்முனை என்ற இருமுனைகள் உள்ளது. காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம், அதற்கான வரைபடம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. SN என்ற சட்டகாந்தம் உள்ளது, அதன் மையம் ஓ. S-லிருந்து ஓ வரை உள்ள காந்த நீளம் L, அதே போல் ஓவிலிருந்து N வரை உள்ள காந்த நீளம் L. இந்த மையம் ஓவிலிருந்து R தொலைவில் உள்ள புள்ளி C. ஆகவே இந்த புள்ளி C-யில் ஓரலகு வடமுனை இருக்கும் பொழுது சட்டகாந்தத்தின் வடமுனையால் ஏற்படுகின்ற திசையானது இங்கே நாம் குறிப்பிடுகிறோம். சட்டகாந்தத்தின் வடமுனைக்கும் சி புள்ளியில் உள்ள ஓரலகு வடமுனைக்கும் இடையேயான விலக்கு விசை, தட் இஸ் ஈக்குவல் டு எஃப்என் வெக்டர் ஈக்குவல் டு μ0/4π
qm by r minus l square I vector. இங்கு சட்டகாந்தத்தின் வடமுனையும் C புள்ளி உள்ள வடமுனையும் ஒன்றை ஒன்று எதிர்க்கிறது. ஆகவே அந்த ஓரலகு வடமுனையானது சட்டகாந்தத்தை விட்டு விலகிச் செல்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இங்கு ஆர் மைனஸ் எல் என்பது சட்டகாந்தத்தின் வடமுனை மற்றும் சி புள்ளியில் உள்ள ஓரலகு வடமுனைக்கும் இடையே உள்ள தொலைவாகும். அடுத்ததாக சி புள்ளியில் உள்ள வடமுனை மீது சட்டகாந்தத்தின் தென்முனையால் உணரப்படும் விசையானது நமக்கு எஃப்எஸ் சீக்குவல் டு மைனஸ் மியூ நாட் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் ஐ வெக்டர். இங்கு எதிர்குறியானது எதற்காக குறிக்கப்படுகிறது எனில் சி புள்ளியில் உள்ள ஓரலகு வடமுனையானது சட்டகாந்தத்தின் தென்முனையால் ஈர்க்கப்படுகிறது. ஆகவே அது இடதுபுறமாக நகர்வதால் நமக்கு எதிர்குறி உள்ளது என்பதை அறிய வேண்டும். அதேபோல் ஆர் பிளஸ் எல் என்பது சட்டகாந்தத்தின் தென்முனை மற்றும் சி புள்ளியில் உள்ள ஓரலகு வடமுனைக்கும் இடையே உள்ள தொலைவாகும். ஆகவே இந்த சி புள்ளியில் சட்டகாந்தத்தின் வடமுனை மற்றும் தென்முனை இரண்டினால் ஏற்படும் தொகுபயன் விசையை எஃப் வெக்டர் சமம் எஃப்என் வெக்டர் பிளஸ் எஃப்எஸ் வெக்டர் என எழுதலாம். இந்த இருமுனையால் ஏற்படும் இந்த தொகுபயன் விசை சி புள்ளியில் காந்த இருமுனையால் ஏற்படும் காந்த புலத்திற்கு சமமாகும். ஆகவே எஃப் வெக்டர் சமம் பி வெக்டர் என கொள்ளலாம். ஸோ எஃப் வெக்டருக்கு பதிலாக பி வெக்டர் பிரதியிட்டு மேலும் எஃப்என் மதிப்புகளையும் எஃப்எஸ் மதிப்புகளையும் முன்னரே உள்ள சமன்பாட்டிலிருந்து நாம் பிரதியிட்டால் பி வெக்டர் சமம் மியூ நாட் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் ஐ கேப் பிளஸ் ப்ராக்கெட் மைனஸ் மியூ நாட் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் ஐ கேப் என்ற சமன்பாடு கிடைக்கிறது. இதில் பொதுவாக உள்ள மதிப்புகளை வெளியே இட்டு மற்றவர்களை நாம் ப்ராக்கெட்டுக்குள் எழுதினால் நமக்கு கிடைக்கும் சமன்பாடு பி வெக்டர் சமம் மியூ நாட் கியூஎம் பை ஃபோர் பை ப்ராக்கெட் ஒன் பை ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை ஆர் பிளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ வெக்டர். ப்ராக்கெட்டுக்குள் இருக்கும் கூறுகளை நாம் வீச்சிறு பொது மடங்கு எடுத்து கணக்கீடுகள் செய்ய நமக்கு அடுத்துள்ள சமன்பாடு கிடைக்கிறது. அதாவது பி வெக்டர் சமம் மியூ நாட் டூ ஆர் பை ஃபோர் பை இன்ட்டு கியூஎம் டூ எல் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஐ வெக்டர் கிடைக்கிறது. இதில் காந்தத்தின் இருமுனை திருப்புத்திறன் மதிப்பை பிரதியிடலாம். அதாவது பிஎம் வெக்டர் சமம் கியூஎம் இன்ட்டு டூ எல் என பிரதியிட்டால் அடுத்த சமன்பாடு பி வெக்டர் அச்சு, அதாவது அச்சு கோட்டில் உள்ள புள்ளி சியில் காந்தப்புலத்தின் மதிப்பானது மியூ நாட் பை ஃபோர் பை இன்ட்டு டூ ஆர் பிஎம் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஐ வெக்டர் என கிடைக்கிறது. ஆர் மதிப்பை எல் மதிப்பை விட மிக மிக பெரியது என நாம் கொண்டால், அதாவது ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் எல் என கொண்டால் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரை நாம் ஆர் பவர் ஃபோர் என கொள்ளலாம். அதன் மதிப்பை முன்னரே பார்த்த சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது பி அச்சு வெக்டர் சமம் மியூ நாட் பை ஃபோர் பை டூ பிஎம் பை ஆர் கியூப் ஐ வெக்டர் என கிடைக்கிறது. இதில் பிஎம் இன்ட்டு ஐ வெக்டரை நாம் மாற்றி பிஎம் வெக்டர் என எழுதலாம். ஆகவே இறுதி சமன்பாடாக பி அச்சு வெக்டர் சமம் மியூ நாட் பை ஃபோர் பை டூ பை ஆர் கியூப் பிஎம் வெக்டர் என கிடைக்கிறது. ஆகவே இந்த காந்தப்புலத்தின் மதிப்பானது நமக்கு இருமுனை திருப்புத்திறனின் திசையிலேயே அமைகிறது என்பதை நாம் அறியலாம். அடுத்ததாக காந்த இருமுனையின் நடுவரை கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம், அதாவது நடுவரை கோடு என்பது அதன் மையத்தில் இருந்து செங்குத்தாக வரையப்படும் ஒரு கோடாகும். அந்த கோட்டில் ஆர் தொலைவில் உள்ள புள்ளி சி என்ற புள்ளி. அந்த புள்ளியில் நாம் இந்த காந்தப்புலத்தை அறிவதற்காக படத்தை நாம் வரைந்துள்ளோம். அதில் ஒரு சட்டகாந்தம், அந்த சட்டகாந்தத்தினுடைய துருவங்கள், அதன் மையம், மையத்திலிருந்து தொலைவு ஆறில் உள்ள புள்ளி சி ஆகியவை குறிக்கப்பட்டுள்ளன. நடுவரை கோட்டில் அமைந்த சி என்ற புள்ளியில் காந்தப்புலத்தை காண்பதற்கு அப்புள்ளியில் ஓரலகு வடமுனையை வைக்க வேண்டும். கியூஎம் முனை வலிமை கொண்ட ஓரலகு வடமுனை உணரும் விசையை காந்தவியல் கூலும் விதியை பயன்படுத்தி கணக்கிடலாம். அதற்காக நாம் வெக்டர் வரைபடம் அருகில் உள்ளது, அதை நாம் பயன்படுத்தலாம். அதாவது எஃப்என் வெக்டர் என்பது வடமுனையால் ஏற்படும் விசை. அதை நாம் இரு கூறுகளாக பிரிக்கும் பொழுது அதன் செங்குத்து கூறு எஃப்என் சைன் ஜே எனவும் கிடைமட்ட கூறு எஃப்என் காஸ் மைனஸ் ஐ எனவும் கிடைக்கிறது. அதேபோல் தென்முனையால் ஏற்படும் விசையானது எஃப்எஸ் வெக்டர் என கொண்டால் அதை நாம் இரு கூறுகளாக பிரிக்க
அதன் செங்குத்து கூறு எஃப்எஸ் சைன் தீட்டா மைனஸ் ஜே எனவும் கிடைமட்ட கூறு எஃப்எஸ் காஸ் தீட்டா மைனஸ் ஐ எனவும் கிடைக்கிறது. சட்டகாந்தத்தின் வடமுனைக்கும் சி புள்ளியில் உள்ள ஓரலகு வடமுனைக்கும் இடையே உள்ள விலக்கு விசை வெற்றிடத்தில், அதாவது எஃப்என் வெக்டர் சமம் மைனஸ் எஃப்என் காஸ் தீட்டா ஐ கேப் பிளஸ் எஃப்என் சை தீட்டா ஜே கேப். இதில் எஃப்என்னின் மதிப்பானது மியூ நாட் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் டேஸ் ஸ்கொயர். வெற்றிடத்தில் உள்ள சட்டகாந்தத்தின் தென்முனைக்கும் சி புள்ளியில் உள்ள வடமுனைக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை எஃப்எஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்எஸ் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் எஃப்எஸ் சைன் தீட்டா ஜே கேப் என எழுதலாம். இதில் எஃப்எஸ் என்பது மியூ நாட் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் டேஸ் ஸ்கொயர். இங்கு நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது எஃப்என்னும் எஃப்எஸ்ஸும் எண்ணளவில் சமமாக உள்ளது. ஆகவே தொகுப்பயன் விசையானது எஃப் வெக்டர் சீக்குவல் டு எஃப்என் பிளஸ் எஃப்எஸ் வெக்டர். இந்த தொகுப்பயன் விசை சி புள்ளியில் உள்ள காந்தப்புலத்திற்கு சமமாகும். அதாவது எஃப்பிற்கு பதிலாக பி வெக்டர் என எழுதினால் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்என் பிளஸ் எஃப்எஸ் காமன் பிராக்கெட் காஸ் தீட்டா ஐ வெக்டர் ஆகும். ஆகவே எஃப்என்னும் எஃப்எஸ்ஸும் எண்ணளவில் சமம் என்பதை நாம் பார்த்தோம். ஆகவே பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மியூ நாட் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் டேஸ் ஸ்கொயர் காஸ் தீட்டா ஐ கேப் சமம் மைனஸ் டூ மியூ நாட் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் காஸ் தீட்டா ஐ. நாம் ஆர் டேஸ் ஸ்கொயரின் மதிப்பு பிதாகரஸ் தேற்றத்தின்படி ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் என நாம் அறிவோம். அடுத்ததாக அந்த செங்கோண முக்கோணத்தில் காஸ் தீட்டா என்பது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் சமம் எல் பை ஆர் டேஸ் சமம் எல் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர். இந்த மதிப்புகளை நாம் மேற்கான் சமன்பாட்டில் பிரதியிட காந்த இருமுனை திருப்புத்திறனின் எண் மதிப்பு பி எம் வெக்டர் சமம் பி எம் ஈக்குவல் டு கியூ எம் இன்ட்டு டூ எல் என பிரதியிட்டால் பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் பை ஃபோர் பை கியூ எம் இன்ட்டு டூ எல் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் த்ரீ பை டூ ஐ வெக்டர் என கிடைக்கிறது. ஆகவே பி வெக்டர் நடுவரை ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் பை ஃபோர் பை பி எம் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் பவர் த்ரீ பை டூ ஐ கேப். இந்த சமன்பாட்டில் ஆரின் மதிப்பு எல்லை விட மிக மிக அதிகம் என கொண்டால், அதாவது ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் எல் எனில் கணக்கீடானது ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் த்ரீ பை டூ சமம் ஆர் கியூப் என ஆகும். ஆகவே இந்த சமன்பாடு இவ்வாறாக மாறுபடுகிறது. பி வெக்டர் நடுவரை சமம் மைனஸ் மியூ நாட் பை ஃபோர் பை பி எம் பை ஆர் கியூப் ஐ வெக்டர். பி எம் ஐ வெக்டரை பி எம் வெக்டர் என எழுதினால் பி வெக்டர் நடுவரை சமம் மைனஸ் மியூ நாட் பை ஃபோர் பை பி எம் வெக்டர் பை ஆர் கியூப் என்ற இறுதியான சமன்பாடு கிடைக்கிறது. இதை நாம் அச்சுக்கோட்டில் உள்ள காந்தப்புலத்திற்கான மதிப்புடன் ஒப்பு நோக்கின் அச்சுக்கோட்டில் உள்ள காந்தப்புலம் நடுவரை கோட்டில் உள்ள காந்தப்புலத்தை போன்று இருமங்காக இருப்பதை கவனிக்கலாம். அதேபோல் இவ்விரண்டின் திசைகளும் ஒன்றுக்கொன்று எதிரானது என்பதை நாம் இந்த சமன்பாட்டின் மூலம் அறியலாம். அடுத்ததாக சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தத்தின் மீது செயல்படும் திருப்பு விசை, அதாவது ஒரு சீரான காந்தப்புலத்தில் சட்டகாந்தத்தை வைக்கும் பொழுது அதன் மீது ஒரு திருப்பு விசை உணரப்படுகிறது. அதை நாம் படத்தில் காணலாம். என்எஸ் என்ற புற காந்தப்புலத்தில் ஒரு காந்த இருமுனை வைக்கப்பட்டுள்ளது. அந்த காந்த இருமுனையில் வடமுனையானது அந்த புற காந்தப்புலத்தினால் ஒரு விசை உணர்கிறது. அது எஃப் வெக்டர் சீக்குவல் டு கியூஎம் இன்ட்டு பி வெக்டர். அதேபோல் புற காந்தப்புலத்தினால் காந்த இருமுனையின் தென்முனையானது இடதுபுறமாக ஒரு விசையை உணர்கிறது. அது எஃப் வெக்டர் சீக்குவல் டு கியூஎம் இன்ட்டு பி வெக்டர். இரண்டு விசைகளும் ஒன்றுக்கொன்று சமமாகவும் எதிராகவும் உள்ளன, ஆனால் ஒரு கோட்டில் அமையாத விசைகள். ஆகவே இங்கு மொத்த விசை எதுவும் இருக்காது, ஆனால் நிகர விசை சுழியனினும் அங்கு திருப்பு விசை செயல்படும். அவை வடமுனை உணரும் விசை எஃப்என் வெக்டர் சீக்குவல் டு கியூஎம் இன்ட்டு பி வெக்டர், தென்முனை உணரும் விசை எஃப்எஸ் வெக்டர் சீக்குவல் டு மைனஸ் கியூஎம் இன்ட்டு பி வெக்டர். ஒன்றுடன் ஒன்று கூட்டும் பொழுது காந்த இருமுனையின் மீது செயல்படும் தொகுப்பயன் விசை எஃப் வெக்டர் சமம் எஃப்என் வெக்டர் பிளஸ் எஃப்எஸ் வெக்டர் சீக்குவல் டு சுழி. இருப்பினும் அங்கு திருப்பு விசை செயல்படும். அதன் மதிப்பானது டவ் வெக்டர் சீக்குவல் டு தொலைவு இன்ட்டு விசை ஓஎன் வெக்டர் இன்ட்டு எஃப்என் பிளஸ் ஓஎஸ் வெக்டர் இன்ட்டு எஃப்எஸ். நாம்
அந்த எஃப்என் மற்றும் எஃப்எஸ் மதிப்புகளை பிரதியிட்டால் திருப்பு விசை டவ் வெக்டர் சீக்வல் டு ஓஎன் வெக்டர் இன்ட்டு கியூஎம் பி வெக்டர் பிளஸ் ஓஎஸ் வெக்டர் இன்ட்டு மைனஸ் கியூஎம் பி. மொத்த விசை தாளினை நோக்கி செயல்படுவதை வலதுகை திருகு விதியினை பயன்படுத்தி அறியலாம். எண் மதிப்புகள் ஓஎன் வெக்டர் சமம் ஓஎஸ் வெக்டர் சீக்வல் டு எல் என கொள்ளலாம். அதேபோல் கியூஎம்பியும் மைனஸ் கியூஎம்பியும் எண் மதிப்புகள் சமம். ஆகவே டவ் திருப்பு விசை ஈக்குவல் டு எல் இன்ட்டு கியூஎம் பி சைன் தீட்டா பிளஸ் எல் இன்ட்டு கியூஎம் பி சைன் தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு டூ எல் இன்ட்டு கியூஎம் பி சைன் தீட்டா. அல்லது திருப்பு விசை ஈக்குவல் டு பிஎம் பி சைன் தீட்டா. இங்கு நாம் டூ எல் கியூஎம்முக்கு பதிலாக பிஎம் என பிரதியிட்டுள்ளோம். இந்த இறுதி சமன்பாட்டை வெக்டர் வடிவில் எழுதினால் டவு வெக்டர் சமம் பிஎம் வெக்டர் கிராஸ் பி வெக்டர் என கிடைக்கிறது. அதன்படி காந்த இருமுனையானது புற காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும் பொழுது பெரும திருப்பு விசையும் புற காந்தப்புலத்திற்கு இணையாக இருக்கும் பொழுது சுழி திருப்பு விசையும் உணரும் என்பதை நாம் அறியலாம். சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்ட காந்தம் ஒன்றின் நிலையாற்றல். இதற்கு முன்னர் நாம் ஒரு சீரான காந்தப்புலத்தில் சட்ட காந்தம் ஒன்றை வைக்கும் பொழுது அது திருப்பு விசையை உணரும். அவ்வாறு ஏற்பட்ட திருப்பு விசையால் அது நமக்கு ஒரு சமநிலையை அடையும். நமக்கு தேவையான நிலையை வைப்பதற்கு நாம் அந்த காந்தத்தின் மீது ஒரு புற வேலையை செய்ய வேண்டும். அந்த வேலையானது அந்த அமைப்பில் ஒரு ஆற்றலாக அமைகிறது. அந்த ஆற்றலை நாம் காந்த நிலையாற்றல் என அழைக்கலாம். அதை நாம் அளவிடுவதற்காக பின்வரும் வழிமுறைகளை கையாள்கிறோம். அதாவது பி என்ற காந்தப்புலமானது சீரான காந்தப்புலம், சிவப்பு வண்ண வரிகளாக காட்டப்பட்டுள்ளது. அதில் ஒரு சட்டகாந்தம் தீட்டா கோணத்தில் சாய்வாக உள்ளது. இந்த நிலையில் வைப்பதற்கு நாம் ஒரு வேலை செய்தாக வேண்டும். அந்த வேலை ஆற்றலாக உள்ளது. ஆகவே செய்யப்பட்ட வேலை dW சமம் விசை இன்ட்டு தொலைவு. இங்கு விசை என்பது திருப்பு விசையாகவும் தொலைவு என்பது கோணத்தொலைவாகவும் உள்ளது. ஆகவே dW equal to மாடுலஸ் ஆஃப் டவ் புற விசை மற்றும் டி தீட்டா என கொள்ளலாம். இங்கு டவ் பி என்பது மாடுலஸ் ஆஃப் பிஎம் வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா என்று நாம் முன்னரே அறிந்துள்ளோம். இந்த மதிப்புகளை நாம் பிரதியிடும் பொழுது dW சமம் பிஎம் பி சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டாவாகும். dW மதிப்பிலிருந்து W காண நாம் அதை தொகை காண வேண்டும். அதன் எல்லைகளான தீட்டா டேஸிலிருந்து தீட்டாவிற்கு தொகை காணும் பொழுது அதன் கீழ் எல்லை தீட்டா டேஸ் எனவும் மேல் எல்லை தீட்டா எனவும் கொண்டால் டபிள்யூ சீக்வல் டு இன்டகரல் டவ் டி தீட்டா இஸ் ஈக்வல் டு இன்டகரல் தீட்டா டேஸ் டு தீட்டா பிஎம் பி சைன் தீட்டா டி தீட்டா. இதில் பிஎம் காந்த இருமுனை திருப்புத்திறன் மற்றும் புறகாந்த புலம் பி ஆகியவை மாறிலிகள். அவற்றை தொகையீட்டுக்கு வெளியே கொண்டு வந்துவிட்டு சைன் தீட்டா டி தீட்டாவை தொகை கண்டால் மைனஸ் காஸ் தீட்டா டி தீட்டா எனவும் அவற்றுக்கான எல்லைகளை கீழெல்லை மற்றும் மேல் எல்லைகளை பிரதியிட்டால் நமக்கு மொத்த வேலை கிடைக்கிறது. அதாவது மொத்த வேலை டபிள்யூ சீக்வல் டு மைனஸ் பிஎம் இன்ட்டு பி காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ். இந்த வேலை தான் ஆற்றல் என்பதால் டபிள்யூக்கு பதிலாக யூ என்ற குறியீட்டை பிரதியிட்டு யூ சீக்வல் டு மைனஸ் பிஎம் பி காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ் ஆகும். இங்கு இரண்டாவது பகுதி அதாவது காஸ் தீட்டா டேஷ் என்பது 90° கொண்டால் யூ இஸ் ஈக்வல் டு மைனஸ் பிஎம் காஸ் தீட்டாவாகும். அதாவது சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்டகாந்தம் ஒன்றில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஆற்றல் நமக்கு இந்த சமன்பாட்டில் கிடைக்கிறது. யூ சீக்வல் டு மைனஸ் பிஎம் வெக்டர் டாட் பி வெக்டர். இதில் இரண்டு நேர்வுகள் நமக்கு ஏற்படுகிறது. ஒன்று தீட்டாவின் மதிப்பு 0° எனில் யூ சீக்வல் டு மைனஸ் பிஎம் பி காஸ் 0 ஒன்றாக உள்ளதால் ஆற்றல் யூ சீக்வல் டு மைனஸ் பிஎம் இன்ட்டு பி. இரண்டாவது நேர்வு தீட்டா சீக்வல் டு 180° எனில் ஆற்றல் யூ சீக்வல் டு மைனஸ் பிஎம் பி காஸ் 180 சீக்வல் டு பிஎம் இன்ட்டு பி. அதாவது காஸ் 180 ஆனது மைனஸ் 1. ஆகவே இங்கு நமக்கு பெரும ஆற்றல் உள்ளது. இரண்டு முடிவுகளிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் சட்டகாந்தம் புறகாந்த புலத்தின் திசையில் ஒருங்கமையும் போது நிலையாற்றல் சிறுமமாகவும் புறகாந்த புலத்தின் திசைக்கு எதிர் திசையில் ஒருங்கமையும் பொழுது அதன் நிலையாற்றல் பெருமமாகவும் இருக்கும் என நாம் அறியலாம். மாணவர்களே, இதுவரை நாம் காந்தவியல் பற்றி சில கருத்துக்களை பார்த்தோம். மேற்கொண்டு மின்னோட்டத்தின் காந்த விளைவுகளை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.
நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8 தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824 1500